நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ராகு தசையில் 6, 8, 12 உள்ள கிரகங்களின் புக்திகளில் என்ன மாதிரி பலன் நடக்கும்? ராகு தசையில 6, 8, 12 இருக்கின்ற கிரகங்களுடைய புக்திகள்ல தசைகள்ல என்ன நடக்கும், அல்லது அந்த புக்திகளில் பலனே நடக்காதா? நடக்காம எப்படி போகும்? ஏதோ ஒன்று சாதகத்தையோ பாதகத்தையோ கிரகங்கள் கொடுத்துத்தானே தீர வேண்டும். இதை பற்றி தாங்கள் விரிவாக கூறவில்லை என்று நினைக்கிறேன். ராகு என்றாலே புதிர்தானே, இதற்கான பதிலை கூற வேண்டும். ராகு திசையில 6, 8, 12 அதிபதிகளுடைய அமைப்பு உத்தரகாலாமிரத்தில் காளிதாசர் சொல்லியிருக்கிற மாதிரி அது ஒரு ஸ்லோகம் மனசில் ரொம்ப பதிஞ்சது எனக்கு. 6, 8, 12 இருக்கக்கூடிய ராகுகள் நல்ல யோகத்தை செய்து ஜாதகனுக்கு மாரகம் போன்ற தொடர்புகள் இருந்தால் மரணத்தை, நீரில் மூழ்கியோ வேறு விதமான அமைப்புகளையோ, இதெல்லாம் வந்து அவர் அந்த காற்று நீர் ராசிகளை சம்மந்தப்படுத்துகிறார். அதைத்தானே நான் சொல்கிறேன். ஒவ்வொரு ஜோதிடம் என்பது மகா பெரிய கடல் இல்லையா, மகா பெரிய ஒரு சாஸ்திரம். 6, 8, 12 இருக்கக்கூடிய அமைப்புகள் ராகு இதைத்தான் வந்து புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்களே அப்படின்றது தான் ஒரு வருத்தம். ஒரு தசையில் தசாநாதனே முதலாளி, புக்திநாதன் மேனேஜர், அந்தரநாதன் சூப்பரிண்டென்ட் செக்ஷன் ஆஃபீஸர், அதன் பிறகு உள்ளே சித்திரம் சூட்சுமம் பிராணன் வருது இல்லையா, அவைகள் அனைத்தையும் அந்த அடுக்குகளின் அடிப்படையில் தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அமைப்பின் அடிப்படையில் ரிஷப லக்னம், லக்னத்தில் ராகு, 8 குரு, சுக்கிரன் உச்சம். இங்கே என்ன நடக்கும்? நீங்கள் 6, 8, 12 சொல்லிட்டீங்க இல்லையா, இந்த ரிஷப லக்னத்தையே உதாரணமாக வைத்துக் கொள்ளலாம். சுக்கிரனே இங்கே 6 குடையவராக வருவார், குரு 8 குடையவராக வருவார், 12 இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். இங்கே ராகுதசை என்ன பலன்களை தெரியும்? இங்கே சுபத்துவமாகவே இருக்கிறார், அவருக்கு வேறு விதமான தொடர்புகள் இல்லைன்னு வச்சுக்கலாம். அதாவது இங்கே ஒரு தனி நிலைமையில் ரிஷபராக நல்லவர், ரிஷபராகவிற்கு வீடு கொடுத்தவர், நான் அடிக்கடி சொல்லுகின்ற ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் வலிமையாக இருக்க வேண்டும். இங்கே உச்சனாக சுக்கிரன் இருக்கிறார். ராகு தசை ஒரு சுக்கிர தசையாக செயல்படும், ராகு தசை ஒரு சுக்கிர தசையாக செயல்படும். ராகு தசை சுய புக்தியில் ஒரு மினியேச்சராக சுக்கிரன் தரக்கூடிய அத்தனை பலன்களையும் ராகு தருவார். சுக்கிரன் என்ன தருவார்? ராகு தசையில் 6, 8, 12 கூடியவர்கள் எப்படிப்பட்ட பலன்களை தருவார்கள்? பலன்களே தரமாட்டார்களா? எப்படி தராமல் இருப்பாங்க? இங்கே 8 அதிபதியான குரு தன்னுடைய 8 இடத்து பலனை ராகுவிற்கு அடங்கி செய்வார். தனித்து குருவின் தசையில் இருக்கும் பொழுது, தனித்து குரு தசை இருக்கும்போது 8 இடத்து சுப பலனை செய்வார். 8 இடத்து சுப பலன் என்ன? வேறு விதமான பாவத்தும் இங்கே வந்துடக்கூடாது குருவுக்கு. சனியோ ராகு, இந்த சனியோ ராகுவோ குருவின் ஒளியை பாவத்துவமாக்கி குறைத்திருக்கக்கூடாது. இங்கே நாம் பேசுவது தனித்த குருவின் அமைப்பு. தனித்த குரு 8 இடத்தில் அமர்ந்து 12 வீட்டை பார்க்கிறார், 4 வீட்டை பார்க்கிறார் என்கின்ற நிலைமையில் என்னுடைய 8, 12 இட சுபத்துவ விதிகளின் அடிப்படையில் ஊர் விட்டு ஊர், நாடு விட்டு நாடு, மாநிலம் விட்டு மாநிலம் தாண்டி பிழைக்கின்ற சில அமைப்புகளை செய்யக்கூடியவர். இதே அமைப்பில் ராகு உச்சனுடைய வீட்டில் அமர்ந்திருப்பதால், ராகு உச்சனுடைய வீட்டில் அமர்ந்திருப்பதால் அதே நேரத்தில் தசாநாதனும் புக்திநாதனும் சஷ்டாஷ்டகமாக இருந்தாலும் இருக்கிறாங்க, அதுக்கு ஒரு விதிவிலக்கு சொல்லியிருக்கிறேன். புக்திநாதன் ஆட்சியோ உச்சமோ ஸ்தான பலத்தை அடைந்திருந்தால் அதற்கு விதிவிலக்குன்னு சொல்லியிருக்கிறேன். இங்கே ராகு தசையில் குரு புக்தியில் என்ன நடக்கும்?